தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டுவதில்லை, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இன்றைய விடையிலைவா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உடல் நலமே எல்லா நலங்களுக்கும் அடிப்படையானது. அந்த வகையில் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ள யோகாசனங்கள் மிகவும் அவசியம். இன்றைய விடையிலைவா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரப்போவது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி உலகத்தமிழ் மக்களுக்கு எல்லோரையும் போய் தொட்டிருக்கிறது. பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், பயனடைகிறார்கள், கடிதம் எழுகிறார்கள், தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். இந்த ஆசனங்களையெல்லாம் நாங்கள் செய்து பலனடைந்திருக்கின்றோம், இதை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரலாமா என்று கேட்கிறார்கள். தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம். பல வெளிநாடுகளில் அவர்களே ஆசிரியராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருகிறார்கள், கொஞ்ச நாள் தங்கி அவர்கள் செய்கின்ற ஆசனங்களெல்லாம் சரி செய்து கொண்டு அங்கே போய் ஆசனத்தை சொல்லித்தருகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு வந்திருக்கின்ற அம்மையார், 40 வயதை தாண்டியவர்கள், இங்கே யோகாசன ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மண்டியிட்ட ஒற்றைக்கால் நீட்டிய கோணாசனத்தை செய்யப் போகிறார்கள். பெண்கள் பிரிவில் அவர்கள் ஆசிரியராக இருந்து கொண்டு பணி செய்து மற்றவர்களுக்கும் அழகாக ஆசனத்தை சொல்லிக் கொடுப்பதோடு தன்னுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் மிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமைச்சுடரே, நீங்கள் மெதுவாக மண்டியிட்டு இந்த ஆசனத்தை வலது பக்கம் இடது பக்கமாக முதலீடு செய்து காட்டுங்கள். பயன்பெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கால் மண்டியிடப்பட்டிருக்கின்றது, பக்கவாட்டில் வளையப்படுகின்ற காரணத்தினால் இடுப்பு சதை, வட்டை சதை, கால் நீட்டப்பட்டிருக்கின்றனால் தொடை சதை, இவைகளெல்லாம் குறைக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஆசனம் இடுப்பு சதை, தொடை சதையை குறைப்பதற்கு முக்கியமான ஆசனம். இடது காலை பக்கவாட்டில் நீட்ட வேண்டும். இடுப்பையும் பக்கவாட்டில் உள்ள சதையையும் குறைப்பதற்கு, தொடை சதையையும் குறைப்பதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். பார்க்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலை. இப்பொழுது மீண்டும் வலது பக்கம் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த ஆசனம் செய்யும்பொழுது தொடை எந்த அளவுக்கு இழுக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம், இறுகப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அதே மாதிரி பக்கவாட்டில் ஹிப் மற்றும் விலா பக்கமுள்ள சதைகளெல்லாம் எப்படி இழுக்கப்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் பார்க்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலை. இப்படியாக
மாறி மாறி இதை மட்டுமாவது காலையில் ஒரு 10 முறை, மத்தியானம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இது செய்யலாம், ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் சாயங்காலமும் பண்ணிங்கன்னா சதையை குறைக்கலாம், இடுப்பு சதையை குறைக்கலாம், தொட சதையை குறைக்கலாம், உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். இப்பொழுது பக்கவாட்டில் இந்த பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். முதல்ல வலது பக்கம், வலது கால், ரைட் லெக், ஒரு முறை 20 எண்ணிக்கை, 30 எண்ணிக்கை, ஒரு 4-5 முறை காலையில், மத்தியானம், சாயங்காலம் பண்ணால் அந்த உடல் குறைவதை, இடுப்பு குறைவதை, தொடர்ச்சி குறைவதை நாம் உணர முடியும். மெதுவாக எழுந்திருங்க. இப்போ இடதுகால் அப்படியே திரும்பணும். அதாவது சற்று உடல் உண்டானவர்கள் கூட இந்த ஆசனத்தை எளிதாக செய்யலாம் என்பதற்கு உதாரணமாக பார்க்கலாம். ஏதோ நாம் கொஞ்சம் உடம்பு பெருசாகிட்டது, இனி நமக்கு ஆசனம் வராது என்பதல்ல. பெண்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வளையின் தன்மை அதிகம். இந்த மாதிரியான ஆசனங்களை பண்ணால் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு ஏதுவாக அமையும். இப்பொழுது வலது பக்கம் பாதுகாப்பான ஆசனம், எந்த பிரச்சனையும் வராத ஆசனம், சைடு எஃபெக்ட் கிடையாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. நேராக பார்த்து பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு தான் பெரிய பல்வேறுபட்ட வியாதிகள் வருகிறது. காலமெல்லாம் மருத்துவ செலவுக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு 30 வயசுக்கு அதிகமாகிவிட்டாலே, ஒரு குழந்தை, 2 குழந்தை பிறந்தாலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது. மருத்துவ செலவுக்கே வருமானம் பூராவும் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பெண்மணிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விடிவு காலமே கிடையாதா என்றால் இந்த ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பம் கிடைக்கும் வாழ்வில். மருத்துவ செலவுக்கு குறைத்து விடலாம், ஏன் பூரணமாக நீக்கி விடலாம். அந்த அளவுக்கு ஆசனத்தினால் நல்ல பலன் உண்டு. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நந்தினிக்கு குழந்தை பிறந்துருச்சு.